பகவானே தான் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு படைச்சி வச்சுருக்காங்க அதனால தான் குடும்பம் குழந்தைகள் எல்லாமே வசதி தான் இங்கே பெண்கள் அப்பவித்திரமானவர்கள் அப்படின்லாம் சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க நிச்சயமாக கிடையவே கிடையாது பெண்கள் இல்லை அப்படின்னா அடுத்த ஜெனரேஷனே இங்கே கிடையவே கிடையாது பெண்களுக்கெல்லாம் வந்து குழந்தைகளை சுமக்கிற ஆசை இருக்கிற வரைக்கும் தான் இங்கே அடுத்த தலைமுறைன்னு ஒன்று உண்டு உலகத்தில் வாழ்க்கைன்னு ஒன்று உண்டு அதனால தான் சனாதன தர்மத்தில் பெண்களுக்கு என்றைக்குமே ஏற்றம் உண்டு இப்போ ஆண்களுக்கெல்லாம் கூட பார்த்தோம்னா ஏதோ ஒரு சிவராத்திரி ஒரு ஏகாதசி இப்படிதான் விசேஷங்கள் பெண்கள்னு எடுத்துட்டோம்னா நவராத்திரி அப்படின்னு சொல்லி ஒன்பது நாள் பெண்மையை கொண்டாடுறதுக்காகவே அவ்வளோ அழகாக விசேஷமாக நம்முடைய மூதாதையர்கள் பண்ணி வச்சுருக்கா பாண்டுரங்கன் யார் எப்படி பக்தி பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருணாசாகர் சுவாமியே மோகினி அவதாரம் எடுத்திருக்கார் அப்படின்னு நாம் புராணங்களில் பார்த்துருக்கோம் இல்லையா அதனால் பெண்மையும் பாண்டுரங்கனுடைய ஒரு அம்சம்தான் ஆண்மையும் பாண்டரங்கனுடைய அழகான ஒரு விஷயம்தான் சக்குபாய் அப்படின்னு ஒரு அம்மா பண்டிகைபுரத்துல ரொம்ப தள்ளி தூரத்துல இருந்தாள் சின்ன வயசுல அவளுக்கு பாண்டுரங்கன் மேல அலாதியான ஈடுபாடு நம்பிக்கை ஸ்ரத்தை தெருவில் விளையாடின் இருக்கும் பொழுது ஒரு குரு உபதேசம் பண்ணிட்டார் விட்டலா 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 அப்படின்னு ஜெமிடி பொண்ணே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் அன்னிலிருந்து விடாம விட்டல 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 விட்டல் அப்படின்ற வார்த்தைக்கு செங்கல் மேலே நிற்பவன் அப்படின்னு அர்த்தம் விடு அப்படின்னா செங்கல்னு சொல்றா அதன் மேலே நிற்கக்கூடிய விஷ்ணுதான் விட்டலன் பாண்டுரங்கன் அவள் பண்டரிபுரம் போனதில்லை போகணும்னு ரொம்ப நாள் ஆசை சரி நிச்சயமா பாண்டரங்கன் அழைச்சிண்டு போவான் நம்பிக்கை உங்களுக்கு எதான கோவிலுக்கு போகணும் யாத்திரை போகணும் அப்படின்னா என்னால முடியல எனக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்காது என் குடும்பத்தை அவ்வளோ கஷ்டம் இது எதையுமே நினைக்காதீங்க போகணும் அப்படின்னு மனசில் விதைச்சிட்டீர்கள் அப்படின்னா உங்கள் மனசு இருக்குது பாருங்கள் அது பெரிய மேக்னெட் உங்கள் மனசில் நீங்கள் விதைக்கக்கூடியது நிச்சயமாக நடக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதனால தான் நல்லதை நினைப்போம் நல்லதை பேசுவோம் நல்லதை செய்வோம் நல்ல நினைவுகள் சீக்கிரத்திலேயே பலித்தமாகும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் தெய்வத்தை பார்க்க முடியும் அந்த அம்மா கல்யாணம்லாம் ஆயாச்சு புருஷன் வீட்டுக்கு போயாச்சு அப்போ அந்த ஊர் வழியாக ஒரு பாண்டுரங்க பக்த கோஷ்டி ஆஷாட சுக்ல ஏகாதசிக்கு பண்டரி யாத்திரை போகிறார்கள் இப்போ நம்ம அப்படி போக முடியலன்னு தானே இப்போ டிவி வழியாக பண்டரி யாத்திரையை நாம் அனுபவிச்சுருக்கோம் கிராமத்து வழியாக அவர்கள்லாம் பாண்டுரங்கா பண்டரிநாதா அப்படின்னு பஜனை பண்ணிகிட்டே பயின்றிருக்கார்கள் பாண்டுரங்கன் பண்டரிநாதன் பண்டரிபுரத்தினுடைய நாதன் பாண்டரிநாதன் பாண்டுரங்கன் இதை பார்த்த உடனே அந்த சக்குபாய்க்கு ரொம்ப ஆசை அங்கே பஜனை பண்ற இடத்துல கேட்குறா நானும் பண்டரிபுரம் வரலாமா இந்த பாகவதர்கள் சொல்றா நன்னா வரலாமேம்மா பண்டரிநாதனை பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு எந்த ஜாதியாக இருந்தாலும் பாண்டங்கன் பக்கத்தில் போய் நிற்கலாம் யாராக இருந்தாலும் கர்ப்பகிரகத்தில் நுழைஞ்சு பாண்டுரங்கனை தொடலாம் நல்லா ஞாபகத்துக்கோங்க ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விதமான நடைமுறை பண்டரீபுரத்தில் சன்னதிக்குள்ள ஏறி கர்ப்பகிரகத்துக்குள்ளே நுழைஞ்சு யாராக இருந்தாலும் பாண்டுரங்கன் திருவடியை பிடிச்சு நமஸ்காரம் பண்ண முடியும் எந்த ஜாதியாக இருந்தாலும் பாண்டுரங்கன் அனுபவிக்கிறதுக்கு பூரண உரிமை உண்டு யாராக இருந்தாலும் பாண்டங்களை தொடர்கத்துக்கு பரிபூரண அதிகாரம் உண்டு அதனால் பாண்டங்கா நான் பண்டையபுரம் வரணும் உன்னை தொடணும் அப்படின்னு பிரார்த்தனை மட்டும் நீங்கள் பண்ணிண்டா போதும் சக்குபாய் அந்த பிரார்த்தனையில் தான் இருக்கா பாகவதர்கள் அப்படி சொல்லியாச்சு வீட்டில் போய் கணவன்கிட்ட கேட்கலாம்னு போகிறா அதுக்குள்ளேயே அந்த ஊரில் இருக்க சில பேர் துபார் உன் பொண்டாட்டி கண்டவனோட பேசிகிட்டு இருக்கார்கள் அப்படின்னு சொல்ல அவன் ரொம்ப கோபக்காரன் அத்தனை பேர் முன்னாடி அடித்து அவளை இழுத்துட்டு போகிறான் எல்லாரும் சொல்கிறா அப்பா அவள் ஒன்றும் தப்பாக கேட்கவே இல்லைப்பா பன்றீபுரம் வரலாமான்னு கேட்டால் நாங்கள் பேசின்னு இருந்தோம் உன்னுடைய அனுமதி இல்லாமல் அழைச்சிட்டு போகவே மாட்டோம் அப்படின்லாம் வா சொல்கிறா நீங்கள் வாய முடுங்கோ இது எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள விஷயம் பரதேசிகளுக்கு என்ன இதில் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு கத்தினான் பாகவதர்கள் பாண்டரங்க இடத்துல பிரார்த்தனை பண்ணிவிட்டா பாண்டரங்கா அந்த குழந்தை ஒன்றை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்றா அவளுக்கு நீ தான் வழிவிடணும் இதுக்கு மேலே அவளுடைய விஷயத்தில் தலையிடுற அதிகாரமோ உரிமையோ எதுவும் எங்கக்கிட்டே இல்லைப்பா அப்படின்னு பிரார்த்திச்சுட்டா இவள் திரும்ப திரும்ப கெஞ்சரா சத்தியமாக நான் இனிமேல் எங்கேயும் கேட்க மாட்டேன் எந்த விஷயத்துக்கும் ஆசைப்பட மாட்டேன் ஒரே ஒரு தடவை நான் பண்டறி யாத்திரை போயிட்டு வரேன்னு அழறா அடி அடினு அடித்து இழுத்து கொண்டு வந்து வீட்டில் பின்னாடி இருக்கிற ஒரு அறையில் பூட்டி வச்சு விட்றான் அவளை கயிறு கொண்டு கட்டி பூட்டி வச்சு விட்றான் அவள் மனசில் ஒரே ஒரு ஆசைதான் பாடுறங்கா உன்னை பார்க்க நான் வர்றது என்ன ஒரு குத்தமாக அது நான் பண்ணக்கூடாதா நான் தான் குடும்ப வேலைகள் எல்லாம் பண்ணுறேன்னு எல்லாம் மரியாதையாக தானே நடந்துக்கிறேன் ஆனால் எனக்கு என்னமோ தெரியல பாடுறங்கா இந்த வருஷம் எனக்கு ஆஷாட ஏகாதசிக்கு உன்னை பார்த்தே ஆகணும் ஒன்றை தவிர யாரும் எனக்கு வந்து இந்த ஆஷாட ஏகாதசிக்கு பன்றிபுரம் அழிச்சுட்டு போக முடியாது உன் பொறுப்பில் ஒப்படைச்சுட்டேன் அப்படின்னு கையை கூப்பிட்டு அழுதா அப்ப ஒரு பெண் வரா வேற யாரு பாண்டுரங்கனேதான் பெண்ணாக கூட பாண்டுரங்கன் வருவானா வந்தான் ஸ்வயம் பாண்டுரங்கனே மோகினி வேஷம் எடுத்தவனே இந்த சக்குபாய்க்காக ஒரு பெண் வேஷம் எடுத்துட்டு வரா சக்குபாய் பார்க்கும் பொழுது வேற யாரோ மாதிரி தெரியறான் அப்ப எதுக்கடி அழுதுன்ருக்காய் அப்படின்லாம் கேட்கும் பொழுது அவர் சொல்ற பண்டிகபுரம் போனோம்னு ஆசைப்பட்டேன் என் கணவன் என்ன விடலை அவ்வளவுதானே உனக்கு போகணும் அவ்வளவுதானே விடு உனக்கு பதிலை நான் இங்கே நிற்கிறேன் எனக்கு பதிலை நீ பண்றீபுரம் போயிட்டு வா அப்படின்னு ஒன்று அவ சொன்னால் ஐயோ என் வீட்டில் நிறைய வேலைகள் இருக்குமே எத்தனை வேலை வேணா இருக்கட்டும் டி எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்னால் முடியும் என்ன குடும்பத்தில் என்ன பெரிய வேலை துணி துவைக்கணும் சமைக்கணும் பத்து பாத்திரம் தேய்க்கணும் வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கணும் மனிதர்களை பார்த்துக்கணும் இது ஒரு கஷ்டமா எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது நான் பார்த்துக்கிறேன் நிஜமாவே இதெல்லாம் ஒரு விஷயமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சதுனால வச்சுக்கோங்களேன் தானாகவே எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் சுலபமாக பண்ணலாம் இவ்வளோ பண்ணணுமா நானே பண்ணணுமா அப்படின்னு நினச்சோம்னா பல் தேய்க்கிறது கூட கஷ்டம்தான் நடக்கிறது கூட கஷ்டம்தான் யோசிக்கிறது கூட கஷ்டம்தான் நம்மளால் முடியாத வேலைகள் நாம் பண்ண போகிறது கிடையாது பகவான் அந்த பலத்தையும் தகுதியையும் திறமையையும் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கா நாம் உபயோகப்படுத்திக்கணும் இதுதான் நம்முடைய கடமை சரின்னு ஒத்துண்டுட்டா உடனேயே பெண் வேஷத்தில் இருக்கக்கூடிய அந்த பாண்டுரங்கன் உள்ள வந்து இவளுடைய கட்டுக்களை அவிழ்த்து விட்டு தான் அங்கே நின்றுண்டு நீ என்னை கட்டி போடு நீ தைரியமாக பண்டரிபுரம் போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவளுக்கு தெரியாது அது பாண்டுரங்கன்னு அழகாக பாண்டங்கனை தூணோட தூணாக கட்டி போட்டுட்டா எந்த கட்டுகள் நம்மளை குடும்பத்தில் படுத்துறதோ அதே கட்டுகளை கொண்டு அவள் பாண்டங்கனை கட்டிட்டாள் எத்தனை சத்தியம் பார்த்துக்கோங்க பக்தியும் நாமஜபமும் இருந்தால் பாண்டரங்கனை பார்க்கறதுக்கான உபாயத்தை அவனே நடத்தி காட்டுவான் அவள் பண்டரிபுரம் போயாச்சு இங்கே பாண்டுரங்கன் அவள் வேஷத்தில் இருந்துண்டு எல்லா வேலைகளையும் பண்ணுறான் வீட்டு வேலை அத்தனையும் பாண்டரங்கன் பண்ணுறான் அதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா அவளுக்கு மாதம் மாதம் தீட்டு வரும் இல்லையா அந்த தீட்டு சமயத்தில் கூட பாண்டுரங்கன் அவன் தீட்டாகி உக்காந்துண்டு அவள் பண்டறிபுரத்தில் தன் அனுபவிக்கிறதுக்கான எல்லா வழியும் பண்ணி கொடுத்தான் சக்குபாய் நன்னா பண்டரிபுரத்தில் பாண்டரங்க அனுபவிச்சுட்டு திரும்பி வந்து அதன் பிறகுதான் பாண்டரங்கன் அந்த ஊரை விட்டு கிளம்புறான் அவன் கிளம்பி போன பிறகுதான் அவளுக்கு தெரியும் தனக்காக தன் வீட்டில் கட்டுப்பட்டு கடந்தது ஸ்வயம் பாண்டுரங்கன் அப்படின்னு அதனால் அவன் கருணாசாகரன் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படாதீங்கோ எப்படாதீங்கோ കുളമ്പാദിൻ എൻ പാണ്ടരങ്കൻറു കാൾ വഴി കാട്ടു വാണു വിട്ടല 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 വിട്ടലൻ ജബിങ്ങോ നിശ്ചയമാ അവങ്ങ വാഴക്കേൽ മാർദൽ സത്യയമാ പാകമുടി ശരിയാ രാധേ കൃഷ്ണാ ജയ് ബോല ശാന്ത സകുഭായികി ജയ് രാമകൃഷ്ണ ഹരി വാസദേവ ഹരി ജയ് ഹിന്ദ് ഭാരത് മാതാക്കി ജയ് രാധേ കൃഷ്ണാ ியா சீனியர் வழங்கும் பாண்டுரங்க யாத்திரை பபர்பார் மங்கள்தீப் அகர்பத்தி கோ பபர்பார் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய்